வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மொக்க கமிட்டி. நாங்கள் ஹோஸ்ட்டு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3க்கான அப்டேட் கிடச்சிருக்கு. எஸ், ஏகப்பட்ட படங்கள் பெண்டிங்கில் இருக்குது. நிறைய படங்களுக்கான அப்டேட்ஸை கொடுக்காத சமயத்தில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 அனௌன்ஸே பண்ணலை. பட் இருந்தாலும் அந்த படத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போதுங்கிற ஒரு அப்டேட்டை காஸ்மிக் சர்க்கஸ் கொடுத்துருக்காங்க. இவங்களை நம்மளாம வேணாமான்னு கேட்டிங்கன்னா 50-50 இந்த ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம்ல நடந்த நிறைய விஷயங்களை ரிவீல் பண்ணது இவங்க தான். அண்ட் டேரக்டாக ஒரு மார்வல் இன்சைடர் கூடவே உங்களுக்கு லிங்க் இருக்குது. அந்த காரணத்தினால 50-50 இவங்க சொல்கிறத நீங்கள் நம்பலாம். அந்த வகையில் இப்போதைக்கு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 டைம்ஸ் ரன் அவுட் காமிக்கை பேஸ் பண்ணி இருக்க போதும். டைம்ஸ் ரன் அவுட் ஒரு மிக முக்கியமான காமிக், அதாவது சீக்ரெட் வார்ஸ்க்கு ப்ரீலோடா வந்தது. சோ சீக்ரெட் வார்ஸ் நடக்க போதுனா அதுக்கு முன்னாடி அமைக்கப்பட்ட காமிக் தான் இது. சோ அந்த சமயத்துல இந்த மாதிரி எல்லா அவெஞ்சர்ஸும் என்ன மாதிரி சீக்ரெட் வார்ஸ்க்கு ரியாக்ட் பண்றாங்க, மத்த அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் தடுக்க என்ன மாதிரி எல்லாம் போராட போறாங்க, இந்த போராட்டம் அவெஞ்சர்ஸ் டீமை எப்படி ரெண்டா உடைச்சது, திரும்பவும் நம்ம அயன் மேன் கேப்டன் அமெரிக்காவுக்கு எப்படி சண்டை ஆரம்பிச்சதுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஈவெண்டா போயிட்டு இருக்கும். அதுல ஒரு சின்ன பார்ட்டா தான் இந்த பக்கம் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருப்பாரு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பேஸ் பண்ணி தான் இந்த சீக்ரெட் வார்ஸ் எதுக்காக நடக்குது, இதை நடத்துறது யாரு, அவருக்கும் இந்த சீக்ரெட் வார்ஸ்க்கு என்ன மாதிரி லிங்க் இருக்குங்க ரிவீல் பண்ணிருப்பாங்க. சோ அத ஒரு பேக் போனா வச்சு அதுல வந்து ஒரு சின்ன பகுதியை மட்டும் எடுத்து போதிக்கு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 பண்ண போறாங்களாம். அப்படி நடந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 ல நீங்க என்னென்ன எதிர்பார்க்கலாம் அண்ட் அதுல என்னென்ன விஷயங்கள் வந்து கம்ப்ளீட்டா அந்த சீக்ரெட் வார்ஸ் அஃபெக்ட் பண்ண போகுதுங்கறத மொத்தமா பாத்துருவோம். சோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 2 எதுல முடிஞ்சிச்சு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கிளியா கரெக்டர் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க டார்க் டைமென்ஷன்ல இருந்து வரமா தான் காமிக்கப்பட்டிருக்கு. சோ அவங்க உன்னால ஏகப்பட்ட இன்கர்ஷன் ஈவென்ட் நடந்துட்டு இருக்கு, அதை தடுக்க உன்னுடைய ஹெல்ப் தேவைன்னு சொல்லி டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை கூட்டி போயிருப்பாங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் அவருடைய மூணாவது கண்ணை ஓபன் பண்ணி அங்கிருந்து கிளம்புறவன் தான் சொல்லப்பட்டிருக்கு. சோ மூணாவது கண் வரும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், வேற ஒரு யூனிவர்ஸ் கிட்ட இந்த பக்கம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 கனெக்ஷன்ல தான் இருக்காரு. லைக் அந்த டார்க் டைமென்ஷன்ல இல்ல டார்க் வேர்ல்ட்ல இருக்க நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு மூணாவது கண் ஓபன் ஆகிருக்கும். அந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ட்ரீம் வாக் பண்ணிருப்பாரு, அதனால இவருக்கு அந்த மூணாவது கண் ஓபன் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ இன்கர்ஷன் ஈவென்ட்ட இவர் ட்ரீம் வாக் பண்றது மூலமா ஏதோ ஒரு யூனிவர்ஸ்ல ட்ரிகர் பண்ணிருக்காரு. பாசிபிலி அது இந்த டார்க் வேர்ல்டா இருக்கலாம், இல்ல நம்ம வேர்ல்டா கூட இருக்க வாய்ப்புகள் அதிகம். சோ இந்த இடத்துல நிறைய இன்கர்ஷன் ஈவென்ட் உன்னால உருவாகி இருக்கு, அதை தடுக்க உன்னுடைய ஹெல்ப் தேவைங்கிற மாதிரி கிளியா கூட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, பட் இந்த காமிக் சர்க்கஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதாவது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான் இன்கர்ஷன் ஈவெண்ட் அண்ட் இந்த உலகம் மல்டிவர்ஸ் அழியறதுக்கு காமன் டினாமினேட்டராக இருப்பாராம். அதாவது இந்த மொத்த மல்டிவர்ஸுமே அழியறதுக்கு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான் காரணமாக இருப்பாரு. இவர் தான் மல்டிவர்ஸ் லெவல் த்ரெட்டுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தான் நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸும் ஆக்சுவலாக டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பார்த்து சொல்லியிருப்பாரு. From our experience, the greatest danger to the multiverse, it turns out, is Dr. Strange. நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம், கேங் தான் இந்த மாதிரி மல்டிவர்ஸ் அழிக்க போறான்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் ஆக்சுவலாக கேங் வந்து மல்டிவர்ஸ் எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து அது ஆளணும் தான் பாக்குறாரு. இந்த இடத்துல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் லெவல் த்ரெட்டா வர போறாராம். பட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் ஆப்வியஸ்லி இந்த ரியாலிட்டியை காப்பாற்றணும் தான் நினைக்கிறாரு. அப்புறம் எப்பறம் இவர் வந்து மல்டிவர்ஸ் லெவல் த்ரெட்டா இருப்பா நீங்க கேட்டீங்கன்னா, இந்த தான் நம்ம டைம்ஸ் ரன் அவுட் காமிக்குள்ள போகணும். ஸோ இந்த சமயத்துல இன்கர்ஷன் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆகியிருக்கும். அந்த ஒரு விஷயம் நம்ம பிளாக் பேந்தர் மூலியமா மற்ற எல்லா அவஞ்சர்ஸுக்கும் தெரிய வந்திருக்கும். அந்த சமயத்தில் அவஞ்சர்ஸ் கூட்டத்தில் முக்கியமான மெம்பர்ஸ் மட்டும் தேர்ந்தெடுத்து இலுமினாட்டி டீம் உருவாக்கி இருப்பாங்க. இந்த இன்கர்ஷன் ஈவென்ட்டை பற்றி புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ரெண்டு யூனிவர்ஸ் கொலைட் ஆகும்போது அந்த கொலைட் ஆகிற அந்த சமயத்தில் ஒரு உலகத்தை அழிச்சிட்டோம்னா என்ன உலகம் சேவையிடும்ல. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம கண்ணை மூடிட்டு பல்ல கடிச்சிட்டு செஞ்சு தான் ஆகணும். நம்ம என்னதான் அவஞ்சர்ஸாக இருந்தாலும் ஒரு உலகத்தை காப்பாற்ற இன்னொரு உலகத்தை அழிக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. ஸோ இந்த முடிவை நம்ம டோனி ஸ்டார்க்லாம் ஃபஸ்ட்டு எடுக்கிற மாதிரி தெரியும். பட் ஆப்வியஸ்லி இந்த முடிவுக்கு ஆப்போசிட்டாக நம்ம கேப்டன் நிற்பார். இன்னசன்ட் மக்களை கொள்றதுல கண்டிப்பாக கேப்டனுக்கு உடன்பாடே இருக்காது. எந்த உலகங்களுமே அழிக்காமல் மொத்த பேருமே காப்பாற்றணுங்கிற ஒரு முடிவில் நம்ம கேப்டன் நிற்க இலுமினேட்டி மெம்பர்ஸ் ஒன்னா சேர்ந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ஹெல்ப் மூலமா கேப்டன் அமெரிக்காவோட மொத்த மெமரிஸுமே அழிச்சிருவாங்க. ஸோ கேப்டன் அமெரிக்காவுக்கு இன்கர்ஷன் ஈவெண்ட் பற்றியும் தெரிஞ்சிருக்காது, இலுமினாட்டி டீம் மெம்பர்ஸோட அந்த ஐடியா பற்றியும் தெரிஞ்சிருக்காது. அந்த மெமரிஸ் போயிட்டு அவர் செப்பரேட்டாக இன்னொரு அவஞ்சர்ஸ் டீமை ரன் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த சமயத்தில் இந்த இலுமினாட்டி மெம்பர்ஸ் ஆன்டி மேட்டர் பாம்ஸை உருவாக்கி அதன் மூலமா இன்கர்ஷன் ஈவெண்டால தான் உலகம் அழிகிறதுக்கு காரணமாக இருக்க மற்ற உலகங்களை அழிக்க பிளான் பண்ணுவாங்க. ஸோ இலுமினாட்டி மெம்பர்ஸும் நல்லவங்க தானே, ஸோ அவங்களுக்கும் அழிக்க அந்த எண்ணம் வராது. ஸோ அந்த சமயத்தில் நம்ம நேமோரி இறங்கி ஆன்டி மேட்டர் பாம்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. இன்கர்ஷன்னா என்ன, இன்கர்ஷன் ஈவெண்ட் எப்படி உலகங்களை அழிக்குதுங்கிறத அவஞ்சர்ஸ் நேரடியாக பார்த்துருப்பாங்க. அண்ட் ஒரு இன்கர்ஷன் ஈவெண்ட் நடந்து முடிகிறதுக்கு 8 மணி நேரம் தான் இருக்குங்கிறதையுமே அவங்க தெளிவாக புரிஞ்சிருப்பாங்க. ஒரு பக்கம் இது நடக்கும்போது ஆப்போசிட்டில் நம்ம டாக்டரும் ஒவ்வொரு யூனிவர்ஸாக இருக்க மாலிக்யூல் மேனை கொல்ல ஆரம்பிச்சிருப்பாரு. எவ்வளோ யூனிவர்ஸ் இருக்கும், இன்ஃபைனட் லெவல் ஆஃப் அந்த யூனிவர்ஸில் இருக்க எல்லா அந்த மாலிக்யூல் மேனையுமே கொன்று மல்டிவர்ஸை காப்பாற்றணுங்கிற ஒரு பிளானில் நம்ம டாக்டரும் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இது ஒரு தப்பான முடிவில் போயிடும். கிட்டத்தட்ட மாலிக்யூல் மேன் ஒரு டைம் பாம் மாதிரி ஆக்டிவேட் ஆகி மொத்த மல்டிவர்ஸுமே அழிக்கக்கூடிய அளவுக்கு மாறியிருப்பாரு. பட் அந்த மாலிக்யூல் மேனை கொள்றதுக்கு நம்ம டாக்டரும் மேலே தனியாக முடியாது. ஸோ தனியால் எப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தனக்கான ஒரு ரிலீஜியனே உருவாக்கியிருப்பாரு. அதாவது ஒரு ஃபாலோயிங் உருவாக்கியிருப்பாரு, பிளாக் ஸ்வான்ஸ்னு. அந்த பிளாக் ஸ்வான்ஸ் மெம்பர் இந்த மாதிரி ஒவ்வொரு மாலிக்யூல் மேனாக கொண்டுட்டு இருப்பாங்க. ஸோ மாலிக்யூல் மேன் தான் இந்த மொத்த மல்டிவர்ஸுக்கும் ஒரு சின்ன
கனெக்ஷன் பாயிண்டா இல்ல ஒரு ட்ரிகர் பாயிண்டா இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள நம்ம பியாண்டர்ஸும் தெரிய வர மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். கேங் டைனஸ்டியில ஒரு கேங் தான் பியாண்டருங்கிற மாதிரி சொல்ல போறாங்களா அது உண்மையா தெரியல. பட் பியாண்டர்ஸும் இந்த மாதிரி மாலிக்யூல் மேன தேடிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பிரீஸ்ட் டீமுக்குள்ள சேர்ந்திருப்பாரு. இன்கஷன் ஈவென்ட் மூலியமா இந்த மல்டிவர்ஸ் அழிஞ்சிட்டு இருக்கலாம். இந்த மல்டிவர்ஸோட ஒரு இம்யூன் குரூப் இல்லைனா ஒரு டிஃபென்ஸ் பொசிஷனா தான் அந்த பிளாக் பிரீஸ்ட் இருப்பாங்க. சோ மத்த உலகங்களால இன்கஷன் ஈவென்ட் நடக்குதுன்னா அந்த உலகங்களை அழிக்கக்கூடிய வேலைகளை சிம்பிளாவே பிளாக் பிரீஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பிளாக் பிரீஸ்ட் கூட்டத்தில் ஃபர்ஸ்ட் ஒரு சாதாரண ஆளா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் சேர்ந்து அந்த பிளாக் பிரீஸ்டோட எல்லா மந்திர தந்திரங்களையுமே பார்த்தீங்கன்னா கற்றுப்பாரு. ஸோ பிளாக் பிரீஸ்ட் வந்து பவர்ஃபுல்லாக இருந்தாலும் ஒருத்தரால் ஒரு வார்த்தையை மட்டும் தான் பேச முடியும். அதாவது இந்த உலகங்கள் அழியணும்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வார்த்தையை சொல்லணும் அப்படின்னா தான் அந்த உலகம் அழியும். பட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு எல்லா வார்த்தையுமே தெரிஞ்சிருக்கும். அதனால டக்குன்னு அவர் பிளாக் பிரீஸ்டோட லீடராகவே மாறியிருப்பாரு. ஒரே ஒரு வார்த்தை சொல்லி இந்த மொத்த யூனிவர்ஸ் மொத்த ரியாலிட்டியுமே அழிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கான ஒரு பவர்ஃபுல் சாசரராக மாறியிருப்பாரு. அண்ட் அந்த டைம்ஸ் ரன் அவுட் காமிக்கோட எண்டில் எல்லா யூனிவர்ஸுமே கிட்டத்தட்ட அழிஞ்சு போயிடும். இன்ஃபைனைட் லெவல் ஆஃப் அந்த எர்த் அழிஞ்சு ஃபைனலாக 20 எர்த் தான் இருக்க மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுவும் சீக்ரெட் வார்ஸில் 2 எர்த்தாக மாறி அது ஒன்றா சேர்ந்து பேட்டில் வேர்ல்டை உருவாக்கும். ஸோ டைம்ஸ் ரன் அவுட்டோட எண்டில் இந்த உலகத்தில் டசன் ஆஃப் எர்த் இருக்க மாதிரி தான் மென்ஷனே பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ எர்த் அழிஞ்சிருக்கும், அவ்வளோ இன்கர்ஷன் நடந்திருக்கும், மல்டிவர்ஸே கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்ருக்கும். ஸோ அதில் இந்த பிளாக் பிரீஸ்ட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சாக இவர் செம்ம பவர்ஃபுல்லாக மாறியிருப்பார். அதுக்கப்புறம் சீக்ரெட் வார்ஸை நோக்கி அது மூவ் ஆகியிருக்கும். ஸோ இந்த டைம்ஸ் ரன் அவுட் வந்து செம்ம ஒரு காம்ப்ளெக்ஸான ஸ்டோரி லைன். ஏன்னா இந்த சீக்ரெட் வார்ஸுக்கு தேவையான மொத்தத்தையுமே இந்த டைம்ஸ் ரன் அவுட்டில் தான் அவங்க எக்ஸ்பிளைனே பண்ணியிருப்பாங்க. இந்த காமிக் நீங்கள் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் புதுசாக யாராவது மாறவுக்குள்ளே வந்து இந்த காமிக் நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த டிஆர் கொடுக்குற ரியாக்ஷன் வாதி தான் என்னடா இங்கே நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் உங்க மைண்டே இருக்கும். இப்போ நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கும் தெரியல. நானே ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி பேசிக் ஐடியா மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதிலிருந்து ஒரு பேக் போனை மட்டும் எடுத்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 பண்ண போறாங்களாம். அப்படி இருந்தா என்ன மாதிரி இருக்குங்கறத மட்டும் பாத்துறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 காமன் டினாமினேட்டரா இருப்பாரு. இந்த மொத்த மல்டிவர்ஸும் அழியிறதுக்கு அவர் காரணமா இருப்பாருன்னு சொல்லிருக்காங்க. அப்படி பார்த்தா புதுசா மாலிக்யூல் மேன் சொல்லி ஒருத்தர் இன்ட்ரோ듀ஸ் பண்ணாம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சே மாலிக்யூல் மேனா காமிச்சிரலாம். ஏன்னா மாலிக்யூல் மேன் தான் எல்லா யூனிவர்ஸ்லயுமே ஒரே மாதிரி இருப்பாரு. ஃபைனலா இந்த யூனிவர்ஸ் மல்டிவர்ஸே அழியிறதுக்கு இந்த மாலிக்யூல் மேனும் காரணமா இருப்பாரு. அப்படி பாக்கும்போது மேபி நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான் அந்த மாலிக்யூல் மேனுங்கறத அசால்ட்டா சொல்லிட்டு போயிடலாம். புதுசா ஒரு கேரக்டர் இறக்கி நம்ம கன்ஃபியூஸ் பண்ணாம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சே மாலிக்யூல் மேனுங்கிற மாதிரி சொல்லலாம். மாலிக்யூல் மேன் வேற, நெக்ஸஸ் பீயிங் வேற. நம்ம ஸ்காலட் விச் நெக்ஸஸ் பீயிங் இல்லைனா ஸ்காலட் வச்சே மாலிக்யூல் மேனுங்கிற மாதிரி கூட சொல்லலாம். பட் என்ன கேட்டிங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இது வரைக்கும் நிறைய வித்தியாசமான யூனிவர்ஸில் பார்த்துருக்கோம். எல்லாத்துலேயுமே டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பெனடிக்ட் கம்பர்பேட்ச் மாதிரி ஒரே லுக்கில் தான் இருக்குது. அந்த காரணத்தினால மேபி அவர் மாலிக்யூல் மேனாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். இந்த யூனிவர்ஸ் அழிகிறதை தடுக்கிறதுக்கு நான் பிளாக் பிரீஸ்ட் கூட ஒன்றா சேரப்போகிறேன்னு சொல்லி அவருமே பவர்ஃபுல்லான ஒரு பிளாக் பிரீஸ்டாக மாறுற மாதிரியும் காமிக்கலாம். ஸோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிஸ் ஆஃப் மேட்னஸில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கான கதையே எதுவும் பெருசாக இருக்காது. ஒன்லி வாண்டா பேஸ் பண்ணி மட்டும் தான் கதையை நகர்த்திருப்பாங்க. பட் இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை பவர்ஃபுல்லான ஒரு பீயிங்காக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ கிளியர் என்ன ரோல் ப்ளே பண்ணுவாங்க நீங்கள் கேட்டிங்கன்னா பாசிபிளி அந்த பிளாக் ஸ்வான் ரோல் வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ அந்த பிளாக் ஸ்வான்ஸ் வந்து டாக்டர் டூமால உருவாக்கப்பட்ட ஒரு ரிலிஜியன். அவங்க தான் மாலிக்யூல் மேனை தேடி தேடி கொண்டுட்டு இருப்பாங்க. அதில் ஒரு பிளாக் ஸ்வான் வெளியில் வந்து டாக்டர் டூம் கீழலாம் நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லி நம்ம அவெஞ்சர்ஸ் கூட ஒன்றா சேர்ந்து அவங்களுமே நிறைய உலகங்களை அழிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கிளியா டாக்டர் டூமோட ஃபர்ஸ்ட் பிளாக் ஸ்வான் டீமில் இருந்து அதுக்கப்புறம் பிரிஞ்சு வந்து இந்த இன்கஷன் ஈவெண்ட்டை நடத்துறதே அவன் தாங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட் அடிக்கலாம். இதுக்கு நம்ம டாக்டர் டூமை ஃபேன்டாஸ்டிக் 4 இன்ட்ரோ듀ஸ் பண்ணணும். பண்ணிட்ட அப்புறம் தான் இது சாத்தியமாகும். ஏன்னா திடீர்னு டாக்டர் டூம்னு சொல்லி இன்ட்ரோ듀ஸ் பண்ணுறது கஷ்டமாக போயிடும். இல்லைனா டாக்டர் டூம் ரோலை நம்ம கேங்கை வச்சு ரீப்ளேஸும் பண்ணலாம். இன்கஷன் ஈவெண்ட்டை நடத்துறது இல்லை நடத்த ட்ரை பண்ணுறது கேங்குங்கிற மாதிரி சொல்லவும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கேங் மல்டிபிள் டைம் லைன்ஸாக ஒன்றா சேர்க்க ட்ரை பண்ணுறாரு. ஒன்றா சேர்த்து தான் அந்த ரூல் பண்ணுறது ஈஸியாக இருக்குங்கிற மாதிரியும் யோசிக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ டாக்டர் டூமோட அந்த ரோல் கேங்குக்கு போகலாம். அப்படி இல்லைனா கேங்கை ஒரு கிட்டத்தட்ட பியாண்டர் ரோலுக்கு வந்து புஷ் பண்ணலாம். ஏன்னா பியாண்டர்ஸ் இந்த டைம் லைனில் செம்ம பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. லிவிங் ட்ரைபியூனலே அவங்க கொள்ற மாதிரிலாம் காமிக்கப்பட்டிருக்கும். இந்த யூனிவர்ஸோட மேக்கர்ஸ் நிறைய பேரை கொண்டுட்டு இருப்பாங்க. பட் கேங் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக வெறும் டெக்னாலஜி வச்சு மாறுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. மேபி பியாண்டரை கொண்டு அவர் சக்திகளை உள்வாங்கிக்கிட்டாங்கன்னு சொல்கிற மாதிரி கூட ஸ்டோரி போகலாம். பட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை பற்றி மட்டும் பேசுகிற அந்த காரணத்தினால எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 அவர் பிளாக் பிரீஸ்டாக மாறுவார் தான் தோணுது. அண்ட் டைம்ஸ் ரன் அவுட்னு சொல்கிற அந்த காரணத்தினால மேபி இது சீக்ரெட் வாஸுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகலாம். அதாவது கேங் டைனஸ்டிக்கு அப்புறம் சீக்ரெட் வாஸுக்கு முன்னாடி இது வந்து செட் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. சீக்ரெட் வாஸே 2028 தான் ரிலீஸ் ஆகுங்கிற மாதிரி இப்போதைக்கு ரூமர்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்க அந்த காரணத்தினால நீங்கள் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 பார்க்குறதுக்கு பல வருஷங்கள் இருக்குது. அண்ட் இந்த டைம்ஸ் ரன் அவுட் காமிக்கே கிட்டத்தட்ட ஒரு அவெஞ்சர்ஸ் லெவல் ஈவெண்ட்டாக தான் நடக்கும். ஒரு அவெஞ்சர்ஸ் கிடையாது, ஒவ்வொரு இடத்துலேருந்தும் ஒவ்வொரு டைப் ஆஃப் அவெஞ்சர்ஸ் வருவாங்க. இந்த கிரே சொசைட்டி, அல்டிமேட் அவெஞ்சர்ஸ், ஸ்குவாட்ரன் சுப்ரீம், ஆக்சிஸ் ஈவெண்ட்டால மாற்றப்பட்ட அந்த ஈவல் அவெஞ்சர்ஸ், வில்லன் அவெஞ்சர்ஸ்னு சொல்லி ஏகப்பட்ட அவெஞ்சர்ஸ் டீம் உள்ளே இறங்குவாங்க. நம்ம ஒன்லி மெயின் அவெஞ்சர்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவோம். பட் இத்தனை அவெஞ்சர்ஸுமே அவங்க மீட் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். எனக்கு
அப்போ அந்த காமிக்ல சொல்லப்பட்ட இன்கர்ஷன் டீடைல்ஸ், பிளாக் பிரீஸ்ட் டாக்டர் ஸ்டேஞ்ச், பிளாக் ஸ்வான்ஸ் பத்தின டீடைல், அண்ட் இந்த இன்கர்ஷன் ஈவெண்டால ஏற்பட போற அந்த சீக்ரெட் வாஸ், இந்த பேசிக் ஐடியாவை மட்டும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி கூட்டிட்டு போகலாம். அப்படி பார்த்தா பெரிய வில்லன்கள் சொல்லி யாருமே இறக்க முடியாது. இந்த ஆர்டிகல்லே வந்து பார்த்தீங்கன்னா கேங்கோட ஒரு வேரியன்ட் வில்லனா வருவாரான்னு சொல்லி அதுவுமே ஒரு கேள்விக்குறியாக முடிச்சிருக்காங்க. எப்படி கேப்டன் மார்வல் என்கேமுக்கு லீடா வந்ததோ அதே மாதிரி டாக்டர் ஸ்டேஞ்ச் 3 கண்டிப்பா சீக்ரெட் வாஸ்க்கு லீடா தான் வந்தாகணும். ஏன்னா அந்த மாதிரி தான் அந்த ஸ்டோரியே அமைக்கப்பட்டிருக்கும். நடுவில் வேற ஒரு ஸ்டோரிலாம் சொல்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது கண்டிப்பாக ஒரு கன்ஃபியூஷனில் தான் போய் முடியும். ஸோ பார்ப்போம் என்ன மாதிரி பண்ண போகிறாங்க. நல்லாயிருந்தா ஓகே. காமிக் அப்படியே அடாப்ட் பண்ணுறது கஷ்டம், பட் இன்ஃபினிட்டி வார் எண்டில் வி ஆர் இன் என் கேம் நவுன்னு எப்படி சொன்னாரோ அதே மாதிரி இந்த டாக்டர் ஸ்டேஞ்ச் 3 டைம் ஹேஸ் ரன் அவுட் அப்படிங்கிற மாதிரி சொன்னார்னா தாறு மாறாக இருக்கும். பண்ணுறாங்களா இல்லையான்னு பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் இந்த காமிக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதை அடாப்ட் பண்ணுறது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? உங்கள் தாத்தா மறக்க வைக்கல காம் பண்ணுற அந்த லிங்கத்தை விடுங்க. நான் உங்களை தான் நல்ல ஒரு ஆசமான வீடியோ அமைப்பு நிறைய இருந்திருக்கேன். ஹேப் ஃபன் கைஸ். What you meant.